சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ குகார ஸ்வந்த காரோ வை குகார சந்நிவர்த்தகஃ அந்த கார நிரோதித்வாத் குருரித்ய விதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே ப்ரஹ்ம வித்யாச்சார்யாய நசிகேதசே ச ஹரிஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹ. ஓம் பேஜ் நம்பர் 16 மந்த்ரா நம்பர் 1.3.2. யசேதுரி ஜானானாம் அக்ஷரம் ப்ரஹ்மயத்பரம் அபயம் திதீர்ஷதாம் பாரம் நாசிகேதம் ஷகே மஹி. இந்த செக்ஷன்ல உபநிஷத் வந்து என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் லைஃபையே வந்து ஒரு ஜேர்னியோட கம்பேர் பண்றது. இப்ப ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸுக்கு அவளோட லைஃபே என்ன ஆயிடும், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியா ஆயிடும் இல்லையா. இப்ப இந்த ஜேர்னில ஒரு பர்சன் வந்து ரெண்டு விதமான கோல்ல எந்த கோலை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிரேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து தர்ம அர்த்த காம இத வந்து குறிக்கிறது. ஆர் இன்னொரு கோல் என்னது, ஸ்ரேயஸ், அது வந்து மோக்ஷத்தை குறிக்கிறது. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மந்திரங்கள்ல, இந்த செக்ஷனோட ஃபர்ஸ்ட் டூ மந்த்ராஸ்ல சொல்லப்பட்ட விஷயம். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதஹ தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரஹா. ஸ்ரேயோஹி தீரோபி பிரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமா விரணீதே. இது எங்க பார்த்தோம், இதே கட்டோபனிஷத்துல போன செக்ஷன்ல பார்த்தோம், 1.2.2. ரெண்டு கோலுமே வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மந்திரம் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, எல்லாரையும் ஈக்குவலா எல்லாருக்கும் இந்த ரெண்டு கோலும் அவைலபிளா இருக்கு. நாம தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிக்சிங் மை கோல். கோலை பிக்ஸ் பண்ணினாதான் அதை அடையக்கூடிய பாத்த நம்மளால வந்து பிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா. அப்போ கோலை சூஸ் பண்றதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கோலை அடையறதுக்கான பாத்த சூஸ் பண்றதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் அந்த பாத்துல போய் அந்த கோலை சக்சஸ்ஃபுல்லா அடையறதும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. இப்ப இந்த ஐடியாவை தான் வந்து உபநிஷத் என்ன பண்றதுனா, ஒரு பியூட்டிஃபுல் இமேஜரி மூலமா பிக்சரைசேஷன் மூலமா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது. இதுக்கு பேர் வந்து ரத கல்பனா அப்படின்னு பேர். இது மூலமா வந்து என்னெல்லாம் என்ன சொல்ல ட்ரை பண்றதுன்னா, நிறைய சாதனைகள் எல்லாமும் நம்மளுக்கு உபநிஷத் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது. சோ இந்த ரத கல்பனாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே உபநிஷத் என்ன பண்ணிருக்க, முதல் மந்திரத்துல ஜீவாத்மா பரமாத்மா இதெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிது இல்லையா. இப்போ ரெண்டுமே வந்து ஒரே இண்டிவிஜுவலுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப இத வந்து ஃபர்ஸ்ட் பத்திரத்துல பார்த்தோம். அப்ப இந்த பரமாத்மா அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்,
ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அது எப்படி இருக்கு? ஆல் பர்வேடிங் இல்லையா? அது ஆல் பர்வேடிங்கா இருக்கிறதுனால என்னோட பாடியிலயும் இருக்குமா இருக்காதா? என்னோட பாடியிலயும் அது இருக்கும். அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து நாட் சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். பட் ஒரு லிவிங் பீயிங்க பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி ஒரு ஹியூமன் பீயிங்க பொறுத்த வரைக்கும், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால என்ன பண்ண முடியறது அப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஃபார்ம் பண்ண முடியறது. எதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு? நம்மளோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அப்ப சித்த வந்து அதனால பிரதிபலிக்க முடியும். அப்ப பிரதிபலிக்கிறதுக்கு பேர் என்னது? சித் ஆபாசம் கிடைக்கிறது இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ட் கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. அத சித் பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சித் ஆபாசம் அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் ஓசியும் ஆர்சியும் இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியதோ? எங்கெல்லாம் ஓசியும் ஆர்சியும் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். வெறும் ஓசி மட்டும் இருந்ததுன்னா அது என்னது? அது வந்து இனர்ட் பீயிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மைக், டெஸ்க் இதெல்லாம் இருக்கு, இதுல எல்லாம் என்ன இருக்கு? ஓசி இருக்கு, ஆனா இதுல ஆர்சி இல்ல. பட் இந்த பாடி எடுத்துனோம்னா இந்த பாடியில ஓசியும் இருக்கு ஆர்சியும் இருக்கு இல்லையா. அப்ப சைதன்ய துவயவான் பிராணிகி, ஏக சைதன்யவான் அச்சேதனகா, கரெக்டா? சைத்தன்ய துவயவான் சேதனம் ரெண்டும் இருந்ததுன்னா அத வந்து நம்ம சேதனம் அப்படின்னு சொல்றோம். ஏக சைதன்யவான் அச்சேதனகம். இப்ப துவயவான் அப்படின்னா என்ன? ஓசி ஆர்சி மிக்சர் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ரெண்டுமே இல்லாம இருந்ததுன்னா அத என்னன்னு சொல்றோம் நம்ம? ஓசியும் இல்ல ஆர்சியும் இல்லன்னா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? யாருமே தூங்கல, எல்லாருமே முடிச்சுட்டுதான் இருக்கு. அப்ப ஓசி இல்லாத இடமே கிடையாது. ஓசி வந்து ஆல் பர்வேடிங், வெரி குட். அப்ப ஓசி இருந்தாதான் இந்த வேர்ல்டுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸிஸ்டன்ஸ் கிடைக்கும். உபநிஷத் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளவும் இந்த ஓசி அதாவது பரமாத்மாவும் அப்புறம் மைண்ட்ல ஆர்சியும் இருக்கு, அத நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஓசி ஏகம் ஆல் பர்வேடிங், ஆர்சி அநேகம் பாடிக்கு லிமிட்டட் பரிச்சின்னம். ஓசி வந்து அசங்கா, அப்புறம் அகர்த்தா, அப்புறம் அபோக்தா. அப்ப ஆர்சி சசங்கா கர்த்தா உபோக்தா. இப்ப ஆர்சி வந்து எப்பவும் எப்படி இருக்கும்னா மைண்டோடையே அசோசியேட் ஆகி இருக்கும். ஆர்சி ஆரம்மோட அசோசியேட் ஆகி இருக்கும். அப்போ அந்த மைண்ட் மூலமா தான் அது என்ன பண்றது? பாடியோடையும் தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறது. இப்ப இந்த ஜீவாத்மாவால தான் தன்னோட ஜேர்னிய வந்து கண்டக்ட் பண்ண முடியும். யாரால கண்டக்ட் பண்ண முடியும் ஜேர்னிய? இப்ப இந்த ஜேர்னி லைஃப் லீடு பண்றது அதெல்லாம் சொல்றோமே, அது யாருக்கு பாசிபிள்? ஜீவாத்மாக்கு மட்டும்தான் அது பாசிபிள். பரமாத்மாவால டிராவல் பண்ண முடியாது. பரமாத்மா நினைச்சாலும் வேர்ல்டு டூர்லாம் போகவே முடியாது. அப்ப ஜீவாத்மாவால மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். இப்ப இந்த லைஃப்ல மட்டும் கிடையாது. இப்ப இந்த லைஃப்ல நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா, வீட்ல இருந்து கிளாஸுக்கு கிளம்பி வந்திருக்கோம், அப்புறம் கிளாஸ்ல இருந்து வேற எங்கேயாவது கடைக்கு போவோம், அப்புறம் கடையில இருந்து இப்ப வேற எங்கேயாவது போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவோம். இது வந்து இந்த லைஃப்ல இருக்கிற லோக்கல் டிராவல். பட் இந்த ஜீவாத்மாவே தான் இந்த லைஃபுக்கு அப்புறமா இருக்கக்கூட ஜேர்னிக்கும் கூட இந்த ஜீவாத்மா தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா. அப்ப அந்த ஜீவாத்மா நினைச்சதுன்னா நெக்ஸ்ட் லைஃபுக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்? இதெல்லாம் வந்து வேதத்தோட பேசிக் லெசன்ஸ், ஃபண்டமெண்டல் லெசன்ஸ், பாலப்பாடம்னு சொல்றோம்ல. எப்படி இந்த ஜீவாத்மா தன்னோட ஜேர்னிய கண்டினியூ பண்றது? இப்போ டெத் அப்படின்னு ஆகும்பொழுது என்ன ஆகுறது? இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்தூல சரீரம் மட்டும்தான் வந்து டிராப் ஆகுறது இல்லையா, அது வந்து லூஸ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூக்ஷ்ம சரீரம்
அது என்னது இந்த மைண்டு பிராணா இந்திரியாணி இதெல்லாம் இருக்கு அண்ட் காரண சரீரம் இது வந்து கண்டினியூ ஆகும். இப்ப மைண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா வேற என்னமோ இருக்கும், சித் ஆபாசமும் கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த ஜீவாத்மா வந்து செத்து போனதுக்கு அப்புறம் அதாவது சூல சரீரத்தை விட்டதுக்கு அப்புறமும் ஜீவாத்மா கண்டினியூ ஆகிறது. பாடி எல்லாம் கிரிமேட் எல்லாம் பண்ணி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அழுவாள ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ற அழுதுட்டு ரிச்சுவல்ஸ் பண்ணுவா நம்மளுக்கு, அதெல்லாம் யாருக்கு பண்றா? பரமாத்மாவுக்கு நிச்சயமா கிடையாது, அவசியமும் இல்ல. இப்ப இந்த ஸ்ராத்தம் தர்ப்பணம் இதெல்லாம் பண்றாளே இந்த ஸ்தூல சரீரத்துக்கு கிடையாது, ஏன்னா ஸ்தூல சரீரம் பஞ்சபூதத்தோட ஐக்கியம் ஆயிடும். இப்ப யாருக்கு இந்த ஸ்ராத்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றோம் அப்படின்னா இந்த இன்டர்மீடியரி ஜீவாத்மாக்கு தான் இத்தனை விஷயமும் நாம பண்றோம். அப்ப மைண்ட் அண்ட் ஆர்சி டிராவல் பண்றது இல்லையா, அது வந்து என்ன ஆகும், லா ஆஃப் கர்மா படி தன்னுடைய அடுத்த ஜென்மத்தை அது எடுத்துக்கிறது. இப்ப இந்த காரண சரீரமும் இந்த புண்ணிய பாபத்தை வந்து அதுதான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, சஞ்சித கர்மா வந்து அதுலதான் இருக்கு. சோ இந்த சஞ்சித கர்மால இருந்து ஒரு போர்ஷன் வந்து ஃப்ரக்டிஃபை ஆகிறதுக்கு ரெடியா ஆகும், அதாவது நெக்ஸ்ட் பஞ்ச் ஆஃப் பிராரப்தம் அப்படின்னு அதை நாம சொல்லலாம். இந்த ஜீவாத்மாக்கு வந்து நெக்ஸ்ட் சரீரம் மனுஷ சரீரமா கிடைக்கலாம், ஒரு மேல் சரீரமா இருக்கலாம், இல்ல ஃபீமேல் சரீரமா இருக்கலாம், இல்லனா ஏதாவது மிருக சரீரம் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லனா தேவதா சரீரம் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லனா ராட்சசா சரீரம் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த சரீரம் வேணாலும் அதுக்கு கிடைக்கலாம். யம தர்மராஜா பின்னாடி சொல்ல போறார், யோனி மண்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினகா ஸ்தானு மண்யேனு சம்யந்தி யதா கர்ம யதாஸ்ருதம். ரெண்டாவது சாப்டர்ல வரப்போறது ஸ்தானு அப்படின்னா பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஜீவாத்மா வந்து செடியா கூட பிறக்கலாம் அப்படின்னு யம தர்மராஜா சொல்றாரு. ஏன்னா நம்ம இந்த லைஃப வந்து அப்படியே லீனியர் ப்ரோக்ரஷனா நினைச்சுட்டு கூடாது, இதுக்கப்புறம் ஹையர் இந்த ஹையர் இது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹையர் விஷயத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இன்ஃபீரியர் ஜென்மாவும் கிடைக்கலாம், சுப்பீரியர் ஜென்மாவும் கிடைக்கலாம், இல்லனா ஜென்மமே இல்லாமலும் இருக்கலாம், இல்ல எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்கு. அது எது பேஸ் பண்ணி இருக்கு, இப்போ இந்த லைஃப்ல நாம என்ன பண்றோங்கறத பொறுத்து இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு ஜீவாத்மாவோட பாசிபிள் ஜேர்னி ரூட் என்ன அப்படிங்கறத உபனிஷத் வந்து சொல்றது. சோ ஆல்ரெடி வந்து வேதம் இந்த கலாச்சாரம் அந்த பேக்ரவுண்டோட இருக்கிறவாளுக்கு இந்த விஷயம் வந்து ஈஸிலி அவைலபிளா இருக்கும் இல்லையா, அந்த அந்த ஃபேமிலியில பிறந்தோம்னா நம்மளுக்கு அட்வான்டேஜ் டெஃபினட்டா இருக்கும். இப்ப வேத பூர்வ பாகத்துக்கும் அவ போலாம், இல்லனா வேத அந்த பாகத்துக்கும் அவ வந்து போலாம். பிரேயோ மார்க்க சாஸ்திரம் ஆர் ஸ்ரேயோ மார்க்க சாஸ்திரம். தர்ம அர்த்த காமமும் வந்து டெஃபினட்டா பீஸ் அண்ட் ஜாய கொடுக்கும் இல்லையா. பீஸ் அண்ட் ஜாய் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம் நம்ம, பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், துக்க நிவிருத்தி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப ஜாய்னா சுக பிராப்தி. அப்ப இந்த பிரேயோ மார்க்கமும் டெஃபினட்டா பீஸ் அண்ட் ஜாய நம்மளுக்கு கொடுக்கறது இல்லையா. அப்ப அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸ்ரேயோ மார்க்கமும் பீஸ் அண்ட் ஜாய் கொடுக்கறது, பிரேயோ மார்க்கமும் பீஸ் அண்ட் ஜாய் கொடுக்கறது, என்ன டிஃபரன்ஸ்? இந்த பிரேயோ மார்க்கம் கொடுக்கற பீஸ் அண்ட் ஜாய் எப்படி இருக்கும்னா பீஸ் பீஸா இருக்கும், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொடுக்கும் அது. ஏன்னா வந்ததுன்னா போயிடும், போயிட்டா மறுபடியும் வரும் இல்ல, அந்த மாதிரியான விஷயம் அனித்யம். அதுல வந்து என்னெல்லாம் இருக்கு, துக்க மிஸ்ரி தத்துவம் இருக்கு, அதுல பந்தகத்துவம் இருக்கு, அதுல அதிருப்திகரத்துவம் இருக்கு. இப்ப நிறைய இன்பில்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அதுல இருக்கு. இப்ப வேதம் என்ன பண்றதுன்னா நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கறது, இதெல்லாம் அதுல இருக்கு. வார்னிங் கொடுத்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா, உனக்கு வேணும்னா still if you are interested நீ வந்து prayers தான் உனக்கு வேணும்னு நீ interested ஆ இருந்தா தாராளமா நீ அதை உன்னோட லைஃபோட கோலா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. சோ இது ஒரு கோல் ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு ஆல்டர்னேட் என்ன, இந்த கர்ம மார்க்கத்தை வந்து இனிஷியலா நம்ம வந்து எடுத்துட்டு
என்ன பண்ணணும், கர்ம மார்க்கத்தை எதுக்காக ஃபாலோ பண்ணணும், நம்ம நம்மளோட மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக, சித்த சுத்திக்காக அந்த கர்ம மார்க்கத்தை நம்ம யூஸ் பண்ணி அப்படியே என்ன பண்ணிடணும், ஞான மார்க்கத்துக்கு நம்மளோட ட்ராக்க நாம சேஞ்ச் பண்ணிடணும். அப்ப அந்த ஞான மார்க்கம் நம்மள ஸ்ரேயஸ்க்கு கூட்டிட்டு போகும். இப்போ போத் பாத்ஸ் ஆர் ஓபன், இதுதான் வந்து இந்த மந்திரத்துடைய எசன்ஸ். யஹ ஈஜானானாம் சேதுஹோ, சேது அப்படின்னா பிரிட்ஜ், பாத்வே மார்க்கம், ஈஜானானாம் அப்படின்னா ரிச்சுவலிஸ்டிக் பீப்புளுக்கு அப்படின்னு அர்த்தம். யாரு வந்து வேத பூர்வத்தை ஃபாலோ பண்றாளோ, ஈஜானானஹனா யஜமானஹா, யஜனம் குருவானா, யாரு வந்து யாக யஜ்யங்கள்லாம் பண்றாளோ, ரிச்சுவலிஸ்டிக் பீப்புள். அவ என்ன பண்ணுவா கர்ம மார்க்கத்துல, வெரைட்டிஸ் ஆஃப் கர்மா, பூஜா, யாகம், யஜ்யம், ஜபம், பாராயணம் எல்லாமே வந்து பண்ணுவா. அது எல்லாமே வேத பூர்வ பாகத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க அவளை கூட்டிட்டு போகும் அப்படின்னா பிரேயர்ஸ்க்கு அவளை அது கூட்டிட்டு போகும். அநித்திய பீஸ் அண்ட் ஜாய் வந்து அவளுக்கு அது மூலமா கிடைக்கும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் லைன்ல சொல்லப்பட்டிருக்கு, நாச்சிகேதம் அப்படின்னு வருது இல்லையா, நாச்சிகேத ரிச்சுவல்ஸ் மாதிரி இருக்கிற யாகம் பண்ணி அவ வந்து இந்த அநித்திய பலன்கள் எல்லாம் அடையலாம் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. நாச்சிகேதஹா அப்படிங்கறது வந்து நச்சிகேதஸோட பேரு, நாச்சிகேத அப்படின்னா அது வந்து ரிச்சுவலோட பேரு. அந்த ரிச்சுவல் வந்து எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணார் யம தர்மராஜா, ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம பார்த்தோம். அது பண்ணி ஸ்வர்கலோகம் போலாம், உபாசனையோட கூட பண்ணா பிரம்மலோகம் வரைக்கும் கூட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு யம தர்மராஜா சொன்னார். அப்ப நாச்சிகேதம் ஷகே மகி, ஷகே மகி அப்படின்னா வி கேன் ரிசார்ட் டு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த அநித்திய பலனை அடையறதுக்கு நாம முற்படலாம், நாம ட்ரை பண்ணணும், நாம சூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுறதுனா, வேதம் வந்து நம்மள ஆர் நம்ம மேல எதையுமே திணிக்கல, இம்போஸ் பண்ணல. இதெல்லாம் மீன்ஸ் இதெல்லாம் எண்டு, இதை நீ ஃபாலோ பண்ணா இங்க கொண்டு போய் விடும் அப்படிங்கிற வழியை மட்டும்தான் அது நம்மளுக்கு காமிக்கிறது. அப்ப சூஸ் பண்றது யாரோட வேலை, நம்மளோட வேலை. அதுதான் வந்து சூஸ் எல்லாம் அது நம்மளுக்கு பண்ணி தரப்போறது இல்ல, உன்னோட சாய்ஸ் அப்படின்னு நம்ம கிட்ட அது விட்டுடுறது. அதனாலதான் நம்ம சொல்றோம், பகவான் நம்மளுக்கு என்னைக்குமே மோட்சத்தை சூஸ் பண்றது கிடையாது. இத வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பகவான் நினைச்சா எனக்கு மோட்சம் கொடுப்பார், அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, லாஜிக்கலி நாட் கரெக்ட் இல்லையா. ஒரு நாளைக்கும் பகவானால நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. அப்படி அவர் சப்போஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன கேப்போம் நம்ம, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கிறார், அவளுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேப்போம். இல்ல அவளுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுக்கலனா அவளுக்கு மட்டும் ஏன் கொடுத்தார் கேப்போமா மாட்டோமா. அதனால பகவான் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே மாட்டார். ஏன்னா நிறைய தர்சனங்கள் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, பகவான் நம்மள சூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னா நிறைய ராங் ஐடியாஸ் எல்லாம் வந்து எல்லாரும் வச்சுட்டு இருக்கா. பகவான் யாருக்கும் எதையுமே சூஸ் பண்றது இல்லை இல்லையா. பகவான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து இந்த ஜிபிஎஸ் கொடுத்துருக்காரு. ஜிபிஎஸ் என்னது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். எல்லாருமே வந்து பாத்துட்டு அந்த கூகுள் மேப்ஸ், இந்த ஓலால எல்லாம் போனா கூட அவன் என்ன வச்சுட்டு இருக்கான், நம்ம ஏதாவது தெரியாத இடத்துக்கு போனோம்னா அந்த கூகுள் மேப் போட்டுட்டு போறோம் இல்லையா. அத மாதிரி ஒண்ணு பகவான் நம்ம கையில கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த மேப்ல நாம தானே டெஸ்டினேஷன் போடணும், எந்த இடத்துக்கு நான் போக போறேன் அப்படின்னு நான் தான் வந்து அதுல டைப் பண்ணணும். சோ டெஸ்டினேஷன் போட்ட உடனே அது என்ன தெரியுமா கேக்கும், எங்க இருந்து நீ வந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு ட்ரை பண்ற அப்படின்னு கேக்கும். சோ சிம்பிளா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஃப்ரம் யோர் லொகேஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த இடத்துல நிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அந்த டெஸ்டினேஷன் போறதுக்கு அது அழகா நம்மளுக்கு வந்து வழி சொல்லும். அதே மாதிரிதான் பகவானும் கேக்குற, ஓ இப்ப நீ நம்ம லட்சணம் பகவானுக்கு தெரியும்ல, நீ இப்போ இங்க இருக்கியே இந்த இடத்துல இருந்து உனக்கு வந்து அந்த கோலை ரீச் பண்ணணுமா, நீ கவலையே படாத, நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீனு போயிட்டே ரைட்ல திரும்பினா ரைட்ல திரும்பணும், லெப்ட்ல திரும்பினா
லெப்ட்ல திரும்பணும். ஸ்ட்ரெயிட்டா 14 கிலோமீட்டர் எங்கேயுமே திரும்பாம போனோம் அப்படின்னா அப்படியே போனோம். அப்படி போனா அதை போய் நம்மள கொண்டு போய் விட்டுடுறது இல்ல, அந்த மாதிரி நாமளும் நம்மளோட கோல ரீச் பண்ணிடுவோம். இதுதான் பகவான் நம்மளுக்கு பண்ணக்கூடியது. அப்போ எங்க போகணும்னு யார் சூஸ் பண்ணணும்? நாம தான் சூஸ் பண்ணணும். சகே மகி அப்படின்னா நீ வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கர்ம காண்ட மக்களுக்கு. ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்க்கு என்ன சொல்றது? நம்ம சுந்தராலயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன சொல்றது? உபனிஷத் யத் அபயம் திதீர்ஷதாம் பாரம். பாரம் அப்படின்னா கரை. திதீர்ஷதாம் அப்படின்னா யாரெல்லாம் அந்த கடக்கணும்னு விரும்புறாளோ அப்படின்னு அர்த்தம். கடக்கிறது இப்ப இங்க வந்து எந்த கரையை கடக்கிறது அப்படின்னு உபனிஷத் வந்து எக்ஸ்பிளசிட்டா நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. எந்த கரையை கடக்கணும்? சம்சாரஸ்ய, சம்சார சாகரத்தை நாம வந்து கடக்கணும். என்ன சம்சார சாகரம் அது? புனரபி ஜனனம், புனரபி மரணம். எவ்வளவு வாட்டிதான் நம்ம வந்து இந்த பிசிக்கல் பாடியை மாத்திட்டே இருக்கிறது இல்ல. கவுண்ட்லெஸ் பிசிக்கல் பாடிஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இல்லையா. ஹியூமன் டு பிளான்ட், பிளான்ட் டு அனிமல், அனிமல் டு மைக்ரோப்ஸ், இந்த மாதிரி வித 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 விதமான பிசிக்கல் பாடியை வந்து நாம எடுத்திருக்கோம். அது அப்கோர்ஸ் நம்ம சாய்ஸ் இல்ல. ஆனா நம்ம சாய்ஸ்ஃபுல்லா பண்ண கர்மாபடி இந்த ஜென்மா எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப இந்த புனரபி மரணம், புனரபி ஜனனம் தான் சம்சார சாகரம். இந்த சாகரத்தை வந்து கடந்து ஒருத்தர் என்ன பண்ணலாம்? இதோட பாரம் அதை ரீச் பண்ணலாம். பாரம்னா கரை, ஷோர். என்ன டைப் ஆஃப் கரை அது? அபயம். இப்ப எந்த ஷோர்ல எந்த கரையில இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் பயம் இல்லையோ அந்த ஷோரை இவன் போய் ரீச் பண்ணலாம். அப்ப எவர் செக்யூர் மோக்ஷம், சம்சார சாகரம் டு மோக்ஷா. இது வேணும்னாலும் நாம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்ப இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு வாட் ஷுட் யூ ரிசார்ட் டு? நீ என்ன பண்ணணும்? அக்ஷரம் பிரம்ம. அக்ஷரம் பிரம்ம அப்படின்னா அக்ஷரம் பிரம்ம ஞான அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரம்மத்தை நோக்கி நீ பயணம் பண்ணணும். பிரம்மத்தை நோக்கி நீ பயணம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? பிரம்ம ஞானத்தை நோக்கி நீ வந்து டிராவல் பண்ணணும். என்ன பிரம்மன் அது? அக்ஷரம் பிரம்ம. அக்ஷரம்னா அழியாத, அக்ஷரம்னா அழியக்கூடியது, அக்ஷரம்னா அழியாத அப்படின்னா நித்திய மோட்சா, நித்திய பீஸ் அண்ட் ஜாய். இது ரெண்டுத்துல எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இந்த ரிலீஜியஸ் லைஃப் அப்படிங்கறது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒண்ணு. எல்லாருமே கண்டிப்பா எதுல இருக்கணும்? ரிலீஜியஸ் லைஃப்ல தான் தன்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவா. பட் எப்போ ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நான் வந்து ரிலீஜியஸ் லைஃபோடவே என்னோட வாழ்க்கையை முடிச்சுருவேன் அப்படின்ற பொழுதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சம்சாரியாகவே இருந்துடுவேன் அப்படின்னு சொல்றோம்னு அர்த்தம். என்ன டிஃபரன்ஸ் நம்மளுக்கும் பாக்கி பேருக்கும்? நாம வந்து ரிலீஜியஸ் சம்சாரியா இருக்கோம், பாக்கி பேரு நான் ரிலீஜியஸ் சம்சாரியா இருப்பா. இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ், மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான். வேதம் வந்து என்ன பிரிஸ்கிரைப் பண்றது அப்படின்னா, ரிலீஜியஸ் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணி சூனர் ஆர் லேட்டர் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துடணும். அதுல இருந்து வெளியில வரணும், ரிலீஜியஸ் லைஃப்ல இருந்து வெளியில வரணும். அப்ப இந்த தாசோகம் அந்த பாவத்திலிருந்து எதுக்கு வரணும்? சோகம்க்கு நாம வந்து மூவ் பண்ணணும். இப்ப பகவான் அங்க இருக்கா, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த ரிலீஜியஸ் லைஃப். இப்ப வேதாந்தத்துக்கு வந்து என்ன பண்ணணும்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை ஃபாலோ பண்ணி தாசோகம் டு சோகம் நாம வந்து போகணும். நம்ம வந்து ரிலீஜியஸ் லைஃப் வாழ்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்னு சொல்ல முடியும்? எப்ப அந்த ரிலீஜியஸ் லைஃப் வந்து நம்மள ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கூட்டிட்டு போறதோ அப்பதான் நாம வாழ்ந்த ரிலீஜியஸ் லைஃப் சக்சஸ்ஃபுல் ரிலீஜியஸ் லைஃப். இல்லைன்னா
நான் வேதாந்தத்துக்கே வரல ஆர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே நான் வராம அந்த ரிலீஜியஸ் லைஃபே இந்த பூஜை புனஸ்காரம் நான் வந்து பகவானோடைய உண்மையான ஸ்வரூபத்தெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் மெக்கானிக்கலா அந்த விஷயம் மட்டும் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னோட ரிலீஜியஸ் லைஃப் இஸ் அ ஃபெயிலியர். இதுதான் வந்து இந்த மந்திரத்துடைய விஷயமா இருக்கு. அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரா படிச்சுட்டும் நம்ம பாக்கலாம். மந்திரா நம்பர் 1.3. புத்திம் து சாரதிம் வித்தி மனப்ரக்ரஹமே வச. நம்ம எந்த கோலை வந்து சூஸ் பண்ணாலும் அதுக்கான சரியான பாத்ல வந்து நாம டிராவல் பண்ணணும் இல்லையா. அப்ரோப்ரியேட் மீன்ஸ் வந்து நாம எம்ப்ளாய் பண்ணணும். அப்ப அப்ரோப்ரியேட் மீன்ஸ் எம்ப்ளாய் பண்ணாதான் அந்த கோலை நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ண முடியும். அதனாலதான் உபநிஷத்து என்ன பண்ணிருக்கேன், இந்த லைஃபையே வந்து ஒரு ஜேர்னிக்கு கம்பேர் பண்ணிருக்கேன். இப்ப வரப்போற மந்திரங்கள்ல வந்து இந்த டிராவல்ல வந்து அது ஸ்ரேயஸோ பிரேயஸோ எந்த கோலா இருந்தாலும் அதை வந்து ஒரு நார்மல் ஜேர்னி, ஒரு ரெகுலர் ஜேர்னி சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து உபநிஷத் கம்பேர் பண்றது. அதான் வந்து ஒரு இமேஜரி மூலமா, ரத கல்பனா மூலமா நம்மளுக்கு பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. சோ உபநிஷத் என்ன பண்றது அப்படின்னா, அந்த காலத்துல ஜேர்னி பண்ற ஒரு மெத்தட எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இமேஜரியே கொடுத்துருக்கு. இப்ப ரொம்ப தூரம் நம்ம வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா வந்து காலால நடந்து போனா ரொம்ப டயர்ட் ஆயிடும், லேட் ஆயிடும், லைட் ஆயிடும் இல்லையா. சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அப்ரோப்ரியேட் வெஹிக்கலை நம்ம எம்ப்ளாய் பண்ணிப்போம் இல்லையா, வாகனத்தை நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணிப்போம். சோ அந்த காலத்துல ரொம்ப பரவலா யூஸ் பண்ணப்பட்டது ரதம், சேரியட். அதனால உபநிஷத் அந்த எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுக்கறது. சோ அந்த சேரியட்ட வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுனால இதுக்கு பேரு ரத கல்பனா. இதே மாதிரி ஒரு இமேஜரி நம்ம வந்து வேற ஏதாவது உபநிஷத்துல பாத்துருக்கோமா? முண்டக உபநிஷத்துல என்ன இமேஜரி பார்த்தோம்? ஆர்ச்சரி விஷயத்த பார்த்தோம் இல்லையா, வில்லு, அம்பு, டார்கெட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அது வந்து 2.2.3 முண்டக உபநிஷத்துல நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரி, இந்த ரத்தம் இருக்கு இல்லையா, இந்த ரத்தத்தை யார் பயன்படுத்துவா? யாரு வந்து அந்த ரத்தத்தோடைய மாஸ்டரோ எஜமானனோ அவன் வந்து இந்த ரத்தத்தை வந்து பயன்படுத்துவான் இல்லையா. சரி, அந்த ரத்தம் எதோட ஹெல்ப்போட மூவ் ஆகிறது? குதிரைகளோட ஹெல்ப்போட இந்த ரத்தம் வந்து மூவ் பண்றது. அந்த குதிரைகளை வந்து ரத்தத்துல வந்து பூட்டிருப்பான் இல்ல, கயர்லாம் போட்டு பூட்டிருப்பான். இந்த சேரியட் இருக்கு, அதுக்கு ஒரு எஜமானன் இருக்கான், அதை எழுந்துட்டு போறதுக்கு ஹார்சஸ் இருக்கு. யார் அப்புறம் இந்த சேரியட்டை யார் ஓட்டுவா? சேரியட்டியர் ஆர் சாரதி ஆர் தேரோட்டி டிரைவர் இல்லையா, அவ வந்து இந்த ரதத்தை ஓட்டுவான். அப்ப யூஸ் பண்ற ஒரு எஜமானன், ரதத்தை ஓட்டுற டிரைவர், அப்புறம் ஹார்சஸ் இதெல்லாம் இருக்கா. இப்ப இந்த ரத்தம் எக்ஸாம்பிள்னா நம்ம வந்து கீதோபதேசம் பிக்சரை வந்து நம்ம யோசிச்சு பாத்துக்கலாம். இப்ப கீதோபதேச பிக்சர்ல ஒரு ரத்தம் இருக்கும், யார் வந்து எஜமானன்? அர்ஜுனன் தான் வந்து எஜமானன். யார் தேரோட்டி? கிருஷ்ணர் தான் வந்து தேரோட்டி. அப்ப கிருஷ்ணருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அந்த குதிரைய கரெக்டான பாத்துல அழிச்சுட்டு போய் எஜமானன் எந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண சொல்றானோ அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண வைக்க வேண்டியது கிருஷ்ணருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. சரி, இந்த டிரைவர் எப்படி வந்து இந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுவார்? இந்த ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கடிவாளம், ஒரு கயர் இருக்கும் யார் கையில? அந்த தேரோட்டி கையில ஒரு கயர் இருக்கும், அந்த கயரை வந்து குதிரையோட வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பா. சோ அந்த டிரைவர் என்ன பண்ணுவார், எதிர அந்த கயரை ரிலாக்ஸ் பண்ணியோ இல்லைன்னா புல் பண்ணியோ அந்த குதிரைய வந்து கண்ட்ரோல் பண்ணுவா இல்லையா. சோ இப்ப என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இல்ல இன்வால்வ் ஆயிருக்கு, இந்த ரத்தத்துல ஒரு மாஸ்டர் இருக்கார், ஒரு தேரோட்டி இருக்க, கடிவாளம் இருக்கு, குதிரை இருக்கு,
அப்புறம் ரத்தம் இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட், ரத்தம் இருக்கு இல்லையா. சரி, இப்ப வந்து அந்த தேர் வந்து, இந்த தேர் வந்து ஒரு ஒரு இதுல போய் ஆகணும்ல, சோ அந்த பாத் எங்க போகணும் அப்படிங்கறது டெஸ்டினேஷன். அந்த போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்றதுக்கு நடுவில் என்ன இருக்கும், பாத் இருக்கும். சோ மொத்தம் எவ்வளவு ஃபேக்டர்ஸ் ஆச்சு, 7 ஃபேக்டர் வந்திருக்கோம். இப்போ மாஸ்டர், டிரைவர், கடிவாளம், குதிரை, தேரு, பாத. மாஸ்டர், டிரைவர், கடிவாளம், குதிரை, தேரு, பாத்து, டெஸ்டினேஷன், 7 வந்துருக்கா. இப்போ உபநிஷத் வந்து இந்த 7 ஃபேக்டர்ஸ் பத்தியும் வந்து பேசுறது. சோ ஒரு ஹியூமன் பீயிங் தன்னோட லைஃப் ஜேர்னிய கண்டக்ட் பண்ண எந்த 7 ஃபேக்டர் அவனுக்கு ஹெல்ப் பண்றது, அதோட வந்து இப்ப இதை கம்பேர் பண்றது. இப்ப யார் மாஸ்டர், இந்த ஹியூமன் பீயிங் வந்து தன்னோட லைஃப் ஜேர்னிய கண்டக்ட் பண்றதுக்கு யார் மாஸ்டர் அப்படின்னா, உபனிஷத் சொல்றது ஜீவாத்மா தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஜீவாத்மாவோட டெபினிஷன் என்னது, சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் காரண சரீரம் பிளஸ் சித் ஆபாசா இல்லையா, இதுதான் வந்து ஜீவாத்மா. இப்ப இந்த ஜீவாத்மா மட்டும்தான் டிராவல் பண்றான் இல்லையா. இப்ப இந்த லோக்கல் ஜேர்னி இல்ல, லோகா ஜேர்னி, லோகா டு லோகா டிராவல் பண்ற ஜேர்னி இது இல்லையா. அப்ப இந்த ஜீவாத்மா வந்து, இந்த ஜீவாத்மா லோக்கல் டிராவலுக்கே வண்டி தேவைப்படுறது அப்படின்ன பொழுது, லோகா டு லோகா டிராவல் பண்ணணும்னா டெபினட்டா நம்மளுக்கு என்ன தேவைப்படும், வண்டி, அப்ரோப்ரியேட் வாகனம் நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லையா. அப்ப மாஸ்டர் வந்து ஜீவாத்மா. அப்ப இந்த ஜீவாத்மாவுடைய வண்டி என்ன, இது லோகம் டு லோகம் டிராவல் பண்ணிட்டே இருக்கே, அதோட வண்டி என்ன, ஸ்தூல சரீரம், பிசிக்கல் பாடி தான் சாரியட். இப்ப ஜீவாத்மா சீட்டட் இன் த சாரியட் ஆஸ் அ மாஸ்டர், புரியதா. இப்ப மாஸ்டர் வந்து டிராவல் பண்றதுக்காக சாரியட்ல உட்கார்ந்துருக்கார். இப்போ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ஜீவாத்மா, செகண்ட் காம்பனன்ட் வந்து ஸ்தூல சரீரம். ஜீவாத்மாவை வந்து மாஸ்டரோட கம்பேர் பண்ணிருக்கோம், ஸ்தூல சரீரத்தை ரதமோட நாம கம்பேர் பண்ணிருக்கோம். அடுத்த க்வெஸ்சன், இந்த ரதத்தை இழுக்கிற ஹார்சஸ் யாரு, இப்ப இந்த பாடியை இழுக்கிற ஹார்சஸ் யாரு. இப்ப உபனிஷத் சொல்றது சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் இந்த ஹார்சஸ். ஏன்னா நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ எப்படி யூஸ் பண்றோம், பல பர்பஸுக்காக நம்ம வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா. இப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலதான், சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பாடி இருந்தா மட்டும்தான் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். சென்ஸ் ஆர்கன்ஸ் ஸ்தூல சரீரத்தை சேர்ந்ததா, சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்ததா, கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, ஸ்கின்னு இதெல்லாம் ஸ்தூல சரீரத்தை சேர்ந்ததா, சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்ததா. தத்துவபோதம் படிச்சிருந்தோம்னா ஒரு ஆன்சர் சொல்லுவோம், தத்துவபோதம் படிக்கலன்னா ஒரு ஆன்சர் சொல்லுவோம். அது ரெண்டு ஆன்சருமே என்னன்னு நீங்க சொல்லுங்க. அப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. இது வந்து தத்துவபோதம் படிச்சிருந்தா இந்த ஆன்சரை தான் நாம சொல்லுவோம், படிக்கலன்னா என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த பிசிக்கல் கண்ணு, பிசிக்கல் காது, பிசிக்கல் மூக்கு இதெல்லாம் என்னது, கோளகம், இதுதான் ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. அப்ப இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வேலை பண்ற ஆபீஸ் அந்த கோளகம் இல்லையா. அந்த சென்ஸ் ஆர்கன் சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது, அதுல இருந்து அது என்ன பண்றது, நம்மளுடைய பிசிக்கல் பாடியில உட்கார்ந்துட்டுதான் அது வந்து ஃபங்க்ஷன் பண்றது. இப்ப பிசிக்கல் பாடி பார்ட்ஸ் வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம், சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம சாப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட்வேர் இருந்தாதான் சாப்ட்வேரை இன்ஸ்டாலே பண்ண முடியும் ஃபர்ஸ்ட், இல்லனா அப்புறம்தான் அது ஃபங்க்ஷன் பண்ணணும். எப்படி இன்ஸ்டாலேஷனுக்கு என்ன தேவைப்படுறது, ஹார்ட்வேர் தேவைப்படுது இல்லையா. அப்ப கோளகம் இருந்தாதான் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் கட்டோபனிஷத் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, சூக்ஷ்ம சரீரம் கேக்குமா ஸ்தூல சரீரம் கேக்குமா கிளாஸ, சூக்ஷ்ம சரீரம் தான்
கட்டோபனிஷத் கேக்கிறது. ஆக்சுவலி பார்த்தா இந்த இடத்துக்கு உங்களோட சூக்ஷ்ம சரீரம் மட்டும் வந்தா போறோம், நீங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டனாலே போறோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து கோலகம் மூலமா தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியுங்கிற காரணத்தினால நீங்க போனா போறது அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்தூல சரீரத்தையும் சேர்த்து அழிச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா. எது நம்மள வந்து சுந்தராலயம்க்கு அழைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னா, எது நம்மள அழைச்சிட்டு வந்திருக்கு, நம்மளுடைய காது நம்மள இங்க அழைச்சிட்டு வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட காது தான் நம்மள இங்க அழைச்சிட்டு வந்திருக்கு. இப்ப சென்ஸ் ஆர்கன் காது இல்லையா, அதுக்குதான் கிளாஸ் கேட்கணும், அதனாலதானே நம்ம இங்க வந்திருக்கோம் இல்லையா. சப்போஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே நம்மள எது நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிடும், நம்மளுடைய டங், நாக்கு வந்து நம்மள வீட்டுக்கு கூட்டின்ட்டு போயிடும். ஏதாவது ஸ்பெசிபிக்கா பாக்கணும், சீரியல் ஆரம்பிச்சிடும், கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் போனோம் அப்படின்னா எது நம்மள வந்து சீரியல் பார்க்க கூட்டின்னு போறது, நம்மளுடைய கண்ணு கூட்டின்ட்டு போறது இல்லையா. அது வந்து அந்த இடத்துக்கு நம்மள டிராக் பண்ணிட்டு போகும். இப்ப எப்படி வந்து குதிரைகள் எல்லாம் வந்து இந்த சேரியட்டை டிராக் பண்ணிட்டு போறதோ, நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸும் வந்து ஒரு பர்சனை பிளேஸ் டு பிளேஸ் டிராக் பண்ணிட்டு போறது. சோ தேர்ட் காம்பனன்ட் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ், அது வந்து ஹார்சஸோட நாம கம்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் என்ன, யாரு வந்து இந்த டிராவல டிசைட் பண்றா? ஹார்சஸோட டிராவல டிசைட் பண்றது யாரு? அந்த தேரோட்டி டிரைவர் தான் வந்து டிசைட் பண்றான் இல்லையா. சப்போஸ் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனா கூட பரவாயில்ல கிளாஸ் தானே, அது 1 hour பேசிட்டு இருப்பா, எப்ப வேணாலும் நம்ம நடுவுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே நம்மளுக்கு வந்து தோன்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பசிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், ஆப்வியஸா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் பாக்குவோம் இல்லையா. இப்ப இந்த நாக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சாப்பிடணுமா, இல்லைன்னா காது சென்ஸ் ஆர்கனை யூஸ் பண்ணி நான் வந்து கிளாஸ் கேட்கணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ண வேண்டியது இப்ப யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுத்து, புத்தியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. புத்தி தான் டிசைடிங் அத்தாரிட்டி, இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. புத்தி தான் வந்து பிரையாரிட்டியை டிசைட் பண்றது, சாப்பிட்டுட்டும் கிளாஸ்க்கு போலாமா இல்லன்னா பரவாயில்ல கிளாஸ்க்கு போயிடலாம், அங்க பிரசாதம் கொடுப்பா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எது டிசைட் பண்றது, புத்தி தான் வந்து இந்த இடத்துல டிசைட் பண்றது. அப்ப நம்மளுக்கு எப்பவுமே கான்ஃப்ளிக்ட் ஏற்படும், அதுவும் எஸ்பெஷலி எப்ப ஏற்படும், கிளாஸுக்கு கிளம்பும் பொழுது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும் பாருங்க நம்மளுக்கு. ஏன்னா அப்பதான் யாராவது வருவா, இல்லைன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்கும் இல்ல, ஷாப்பிங் போகணும், அடுத்த நாளைக்கு வேற ஏதாவது இருக்கும், அதுக்கு முதல் நாள் நம்ம வந்து ஏதாவது வாங்கறதுக்கு போகணும் இல்லையா. அப்புறம் இல்லன்னா சம் அதர் ப்ரோக்ராம், ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் நம்மளுக்கு இருக்கும். அப்ப யாரு டிசைட் பண்றது, புத்தி தான் வந்து டிசைட் பண்ணி ஆகணும். அப்ப புத்தி தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எந்த டைரக்ஷன் ஆஃப் தி ஜர்னில நான் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு யாரு டிசைட் பண்ணும், புத்தி தான் டிசைட் பண்றது. சோ ஃபோர்த் காம்போனன்ட் வந்து இன்டெலெக்ட். இத வந்து யாரோட கம்பேர் பண்றோம், தேரோட்டியோட நாம கம்பேர் பண்றோம். சோ என்னெல்லாம் பாத்துருக்கோம், மாஸ்டர் பார்த்தாச்சு, ரத்தம் பார்த்தாச்சு, சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்த்தாச்சு, இன்டெலெக்ட் பார்த்தாச்சு. சோ 4 ஃபேக்டர் ஓவர். 5th ஃபேக்டர், இந்த புத்தி வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ கண்ட்ரோல் பண்றது. பட் எது மூலமா கண்ட்ரோல் பண்றது, எந்த மீடியம் மூலமா அது பண்றது, அந்த சேரியட்டியர் குதிரைகளை எது மூலமா கண்ட்ரோல் பண்றான், அந்த தேரோட்டி குதிரைய கடிவாளம் மூலமா தான் கண்ட்ரோல் பண்றான் இல்லையா. அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ்னால எப்ப ஃபங்க்ஷன் பண்ண முடியும், சென்ஸ் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்னு சொன்னா எப்ப அதனால ஃபங்க்ஷன் பண்ண முடியும், மைண்ட் வந்து அந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு பேக் பண்ணினா மட்டும்தான் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இல்லையா. அப்ப அந்த மைண்ட் வந்து கோஆபரேட் பண்ணணும், மைண்ட் வந்து நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன்
பண்றதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா, என்னதான் புத்தி வந்து டிசைட் பண்ணினாலும் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒபே பண்ணாது. இப்ப வந்து இந்த கிளாஸ் தான் இம்பார்ட்டன்ட். யாரோ வந்துட்டா சரியா வாசல்ல, நம்ம கிளம்பும் போது வந்துட்டா, ஆனா நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். வி வேல்யூ திஸ் கிளாஸ் வெரி மச் சரியா. அதனால என்ன பண்ணிட்டோம், இத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி புத்தி வந்து சொல்லிட்டு இல்ல இல்ல நாம வந்து கிளாஸ்க்கு தான் போனோம். வந்தவா கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு 1 hour வீட்டுல வெயிட் பண்றதுனா வெயிட் பண்ணுங்க, இதோ நான் உடனே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம மைண்ட் என்ன பண்ணும், வந்தாலே அவா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு போர் அடிக்குமே, யாருமே வீட்டுல இல்லையே, அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டோமே, அச்சச்சோ ஒரு டிவியாவது ஆன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கலாம், அவ போர் அடிக்காம உட்காந்து பாத்துட்டு இருந்திருப்பா, அது கூட நாம பண்ணாம வந்துட்டோமே. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டோமே, இது கரெக்டா, அவளை வந்து வர சொல்லிட்டு அவர் அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்படி கிளம்பி வந்துட்டோமே, அது கரெக்டா அப்படி எல்லாம் நம்மளோட மைண்ட்ல வந்து தாட்ஸ் வந்து ப்ரீ ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், you will be here, you will not here. அந்த டேப் வந்து ரெக்கார்டிங் மோட்ல இருக்கும், பட்டன் ஆன் ஆயிருக்கும், அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, வெறும் காத்து தாங்க வருது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது டேப்ல. நிறைய சொன்னாலே இன்னைக்கு என்னென்னலாமோ சொன்னாலே, நானும் கிளாஸ்ல தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆனா என்ன சொன்னானே எனக்கு தெரியல இல்லையா. எதையுமே வந்து நம்மளால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப இன்டெலெக்ட் டிசைட் பண்ணிடுது கிளாஸ்க்கு தான் வரணும்னு, ஆனா மைண்டு கோஆபரேட் பண்ணல அப்படின்னா வேஸ்ட். இப்ப இன்டெலெக்ட் வந்து மைண்ட் மூலமா சென்ஸ் ஆர்கன்ஸ வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. அதனாலதான் வந்து ஒவ்வொரு கர்மா பண்றதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய வேதத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா சங்கல்பம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. சங்கல்பம்னா என்னது அப்படின்னா, இந்த இன்டெலெக்ட் வந்து மைண்ட் அட்ரஸ் பண்றது, ஆக்சுவலி ஹே மனமே கொஞ்சம் கவனி, நான் வந்து இப்போ விநாயக பூஜை பண்ண போறேன், கரிஷ்யாமி ஆர் ஜபம் பண்ண போறேன், இந்த பூஜை பண்ண போறேன், அந்த பூஜை பண்ண போறேன், பாராயணம் பண்ண போறேன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அதுக்காக மைண்ட வந்து நீ இதுல கவனம் செலுத்து அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது புத்தி, அதுக்கு பேரு தான் ஆக்சுவலி சங்கல்பம். அப்படி பண்றதுக்கு மைண்ட் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ வந்து பேக்கப் பண்ணணும், இல்லைன்னா நம்ம சங்கல்பத்தையே எப்படி பண்ணுவோம், மெக்கானிக்கலா பண்ணுவோம். அவர் வாத்தியார் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பார், நாமளும் வந்து அவர் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம், இல்ல நம்மளுக்கே நிறைய பழகிடுது அப்படின்னா நாமளே சொல்லுவோம், மெக்கானிக்கலா நம்ம சொல்லுவோம். எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்காம நாம மட்டும் சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. இந்த புத்தி வந்து பெரிய பெரிய டெசிஷன் எல்லாம் எடுத்துரும், சோ பவர்ஃபுல், ஆனா பாவம் மனசுகிட்ட போய் கெஞ்சணும், பிளீஸ் எனக்கு இதுக்கு நீ கோஆபரேட் பண்ணு, பிளீஸ் எனக்கு நீ இதுக்கு கோஆபரேட் பண்ணு அப்படின்னு மனசுகிட்ட வந்து புத்தி கெஞ்சணும். மைண்ட் மட்டும் இந்த சங்கல்பத்தை கவனிக்கல அப்படின்னா முடிஞ்சே போச்சு. புத்தி வந்து என்ன சொல்றது, மனமே கணமும் மறவாதே ஈசன் மலர்பதமே அப்படின்னு கெஞ்சிருது புத்தி. இப்ப மனசு வந்து சங்கல்பத்தை லிசன் பண்ணணும், மைண்ட் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு பேக்கப் பண்ணணும் இல்லையா. இப்ப ஞானேந்திரியம் மட்டும் இல்ல, கர்மேந்திரியம் கூட இந்த பாராயணத்துல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் வந்து எது வந்து பேக்கிங் கொடுக்கணும், மைண்ட் வந்து அதுக்கு பேக்கிங் கொடுக்கணும். மைண்ட் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸோட அலைன் ஆகி போகலை அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மெக்கானிக்கலா எல்லா வேலையும் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தெரியும் இப்படி உதிரி நீ எடுக்கணும், இப்படி ஜலம் ஓடணும், அதெல்லாம் பிராக்டிஸ்ல இருக்கு. ஆனா எது என்ன பண்றோம் எதுக்காக பண்றோம் அப்படின்னு இல்லாம நம்ம வந்து மெக்கானிக்கலா அந்த கர்மாவை பண்ணிட்டே இருக்கோம். நீங்க வந்து வீட்டெல்லாம் வந்து பூட்டிட்டு எங்கேயாவது ஊருக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தூரம் போன உடனே நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், என்ன டவுட் வரும், கதவை நானே சரியா பூட்டிருக்கேனா, இந்த டவுட் வந்துருக்கு இல்ல எல்லாருக்குமே. அந்த வீட்டை பூட்டிட்டு அந்த பூட்டுல தொங்கி எல்லாம் பாத்திருப்பா, ஒண்ணுமே ஆகிருக்காது, அப்ப கூட அவளுக்கு இந்த டவுட் வந்தது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேனா, லைட் ஆஃப் பண்ணிட்டேனா இல்ல என்னன்னா, மைண்ட் அந்த வர்க் பண்ணும் பொழுது அந்த இடத்துல
இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கோம்னா அந்த வேலை நடந்திருக்கே, இப்ப மெக்கானிக்கலா நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டிய பண்ணிருக்கோம் இல்லையா. சில பேர் நாலு வாட்டி கூட்டிருக்கேனான்றதே மறக்கிற அளவுக்கு அவளுக்கு வந்து மைண்ட் வந்து ப்ரீ ஆக்குபை ஆகிருக்கும். சோ மென்டல் கோஆபரேஷன் இல்லாம நம்ம பண்ற எனி ஆக்டிவிட்டி வில் பி வெரி மெக்கானிக்கல். இப்போ ஃபிஃப்த் காம்போனன்ட் வந்து மைண்ட். அது எதோட கம்பேர் பண்ணப்படுறது? கடிவாளத்தோட அது கம்பேர் பண்ணப்படுறது. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஒரு தேரோட்டி வந்து கடிவாளம் மூலமா தான் குதிரைய கண்ட்ரோல் பண்றான் இல்லையா. அப்ப மாஸ்டர் டிரைவர் ரெயின் ஹார்சஸ் சேரியட் இதெல்லாம் பாத்துருக்கோம். இப்ப மாஸ்டர் யாரு? ஜீவாத்மா. யாரு டிரைவர்? இன்டலெக்ட். யாரு ரெயின்? மைண்ட் கடிவாளம். ஹார்சஸ் எது? சென்ஸ் ஆர்கன்ஸ். சேரியட் நம்மளோட பிசிக்கல் பாடி. அப்புறம் அடுத்தது என்னது? ஹார்ட். சோ இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு தேர்ல நம்ம உட்கார்ந்து மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். தேர்ல நாம உட்கார்ந்துருப்போம். நாம வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிக்கலாமா. அப்ப நம்மளுக்கு முன்னாடி யார் இருப்பா? சேரியட்டே இருப்பான். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? கடிவாளம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஹார்ஸ் இருக்கும். ஹார்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பாத் இருக்கும். பாத்ல போனா நம்மளுக்கு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவோம். இது அப்படியே நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரோடு பாக்கணும் நம்ம இல்லையா. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஹார்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு எது வந்து விஷயங்களா இருக்கும்? சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ். அப்ப ஹார்ஸுக்கு வந்து ரோடு தான் பாத்து அப்படின்னு சொன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு பாத்து வந்து அதோடைய சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் விஷயங்கள். இப்ப அது வந்து அந்தந்த ஃபீல்டோடைய ஆப்ஜெக்ட்ஸ், அந்தந்த சென்ஸ் ஆர்கனுக்கு அந்தந்த ஃபீல்டோடைய ஆப்ஜெக்ட் வந்து பாத்தா இருக்கும். இப்ப இந்த என்டையர் யூனிவர்ஸையே நம்ம வந்து எப்படி டிவைட் பண்ணி வச்சிருக்கோம்? அஞ்சு செக்மெண்டா நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும் நம்மளுக்கு? பஞ்சபூதங்கள் வந்து ஞாபகம் வரணும் இல்லையா. அப்ப ஃபைவ் செக்மெண்ட்ஸா நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். என்னது? சப்த பிரபஞ்சம், ஸ்பர்ஷ பிரபஞ்சம், ரூப பிரபஞ்சம், ரச பிரபஞ்சம், கந்த பிரபஞ்சம் இல்லையா. இப்ப இந்த கிளாஸ்லயே உங்க காது எந்த ஃபீல்டுல ஃபங்க்ஷன் பண்றது? சப்த பிரபஞ்சத்துல ஃபங்க்ஷன் பண்றது. இப்ப கிளாஸ் எல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்றோம்? நோட்ஸ் எல்லாம் ஜாட் டவுன் பண்றோம். இப்ப இங்க வந்து ஒரு மாதிரி எழுதிப்போம், அங்க அங்க அங்கங்க எழுதிப்போம். அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் 300 வாட்டி கேட்டு திருப்பி வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 1 hour கிளாஸ் தானே இது, 45 minutes கிளாஸ். ஆனா ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ன பொழுது அந்த கிளாஸ் எப்படி அப்படியே பெருசாயிடும் இல்லையா. 1 hour அப்படிங்கறது வந்து சம்டைம்ஸ் 2 hours கூட ஆயிடும். ஏன்னா நம்ம நோட்ஸ் எடுக்கணும். அப்ப இந்த நோட்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடுறது? இப்போ ரூப பிரபஞ்சமா அது வந்து கன்வெர்ட் ஆயிடுறது இல்லையா. அப்ப இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் உடைய ஃபீல்டு வந்து இந்த சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் வந்து அதனுடைய பாத்தா இருக்கு. இது வந்து 6th ஃபேக்டர். 7th ஃபேக்டர் என்னது? டெஸ்டினேஷன். என்னது டெஸ்டினேஷன்? பிரேயசா ஸ்ரேயசா இல்லையா. அத நாம தான் சூஸ் பண்ணிக்கணும். அது வந்து உபநிஷத் நம்மளுக்கு என்னைக்குமே வந்து இம்போஸ் பண்ணவே பண்ணாது. இது பண்ணினா இது கிடைக்கும், அது பண்ணினா அது கிடைக்கும், அது வரைக்கும் தான் அது நம்மளுக்கு சொல்லும். சோ எந்த டெஸ்டினேஷனா இருந்தாலும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ்ட். இது நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப பிரேயஸ் கோலோ ஸ்ரேயஸ் கோலோ ரெண்டுத்துல ரெண்டுமே இருந்தாலும் இதே பாடியை தான் நம்ம வந்து பிரேயஸ்க்கும் யூஸ் பண்ணணும், ஸ்ரேயஸ்க்கும் யூஸ் பண்ணணும். இதே இன்டெலக்ட தான் நம்ம பிரேயஸ்க்கும் யூஸ் பண்ணணும், ஸ்ரேயஸ்க்கும் யூஸ் பண்ணணும் இல்லையா. அது ஞான மார்க்கமானாலும் சரி, கர்ம மார்க்கமானாலும் சரி, இதே ஃபேக்டர்ஸ் தான் நாம பயன்படுத்தி ஆகணும். இந்த விஷயத்தை தான் உபனிஷத் என்ன பண்ண போறதுன்னா பின்னாடி வர ஃபியூ மந்த்ராஸ்ல நம்மளுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றது. உபநிஷத் வந்து அப்புறம் சொல்றது, உன்னோட ஜேர்னி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து ப்ராப்பர் கண்டிஷன்ல வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்றது. ஏன்னா இந்த ஜேர்னி வந்து லாங் ஜேர்னி,
இப்ப நம்ம வந்து ஒரு கார் எடுத்துட்டு ஒரு லாங் ஜேர்னி போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், கார்ல வந்து பெட்ரோல்லாம் ஃபில்அப் பண்ணிப்போம், அப்புறம் டயர்ல எல்லாம் காத்து எல்லாம் நல்லா இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு செக் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஜேர்னி. அதனால எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து ஃபிட்டா இருக்கணும். இப்போ பந்துராத்மாத்மனஸ்தஸ்யா ஏ ஏனாத்மைவாத்மனா சிதா அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தே தாத்மைவ சத்ருவது. இது வந்து 6th சாப்டர்ல 6th ஸ்லோகம், கீதா ஸ்லோகம். சோ இந்த சரீரமே உனக்கு எனிமி, இந்த சரீரமே உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்ற. சோ வந்து அதோட கண்டிஷனை பேஸ் பண்ணி அதுவே உனக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கு, இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அதுவே உனக்கு எனிமியாவும் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்ஃப் மாஸ்டரி இருக்கிறவனுக்கு இந்த சரீரம் வந்து ஃப்ரெண்டு, யாருக்கு வந்து செல்ஃப் மாஸ்டரி இல்லையோ அவனுக்கு இந்த சரீரம் எனிமி. அனாத்மானா யாருக்கு செல்ஃப் மாஸ்டரி இல்லையோ அவனுக்கு வந்து இந்த சரீரம் எனிமி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த MH370 அப்படின்னு ஒரு பிளேன் காணாம போச்சு, ஞாபகம் இருக்கா? 2014 நினைக்கிறேன் எப்பயோ காணாம போச்சு. அதை பத்தி இன்னுமே வந்து ப்ராப்பரா வந்து அதை ட்ரேஸ் பண்ண முடியல, எங்க போச்சு அதனோட ரிமைன்ஸ் எல்லாம் கூட சரியா இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. எதனால அந்த பிளேன் காணாம போச்சு? இப்ப அந்த பிளேன்ல வந்து எத்தனையோ பேர், இட் வாஸ் அன் ஏர் பஸ் நினைக்கிறேன், சோ நிறைய பேர் வந்து அதுல இருந்திருப்பாள். அந்த பிளேன் மட்டும் ஃபிட்டா இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேசஞ்சர்ஸ்க்கும் அந்த பிளேனே வந்து டெபினட்டா ஃப்ரெண்டா இருந்திருக்கும். பிகாஸ் அந்த பிளேன் வந்து அன்பிட்டா இருந்ததுனால அத்தனை பேசஞ்சர்ஸ்க்கும் அதே பிளேன் வந்து எனிமியா ஆயிடுது இல்லையா. அப்படின்னா இந்த 5 ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த மாஸ்டர், டிரைவர், அந்த கடிவாளம், ஹார்சஸ், சாரியட், அந்த 5 ஃபேக்டரை வந்து நம்ம அப்படியே நம்மளோட விஷயத்துக்கு கம்பேர் பண்ணிட்டோம்னா, ஜீவாத்மா, புத்தி, மனசு, இந்திரியாணி, ஸ்தூல சரீரம், இதெல்லாம் வந்து ஃபிட் கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்றது. அதனாலதான் நம்ம வந்து சாந்தி பாட்டிலலாம் பத்ரம் கருணேபி ஸ்ருணுயாம தேவாஹா, பத்ரம் பஷ்யே மாக்ஷவர் யஜத்ராஹா ஸ்திரைரங்கைஹி சுஷ்டுவாகும் சஸ்தநூபிஹி விஷேம தேவஹிதை யதாயுஹு ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹா ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹா ஸ்வஸ்தின ஸ்தார்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தினோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஆப்யாயந்து மமாங்காணி வாக் ப்ராண சக்ஷுஷ் ஸ்ரோத்ர மதோபல இந்திரியாணி ச சர்வாணி அப்படின்னு எல்லாம் எதுக்கு சாந்தி பாட்டுல ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன கேக்குறோம், எல்லாமே இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு கேக்குறோம். அப்புறம் சந்தியாவந்த மந்திரத்துல கூட பஷ்யேம சரத் அஷ்டம் அப்படின்லாம் வருது இல்லையா, ஜீவேம சரத் அஷ்டம், அதெல்லாம் வந்து எதுக்குன்னா அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து ஃபிட்டா இருக்கணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து ஃபிட்டா இருக்கணும், மைண்டும் ஃபிட்டா இருக்கணும். எது ஃபிட்டான மைண்ட், எந்த மைண்ட் வந்து ப்ரீ ஆக்குபைடா இல்லையோ அந்த மைண்ட் வந்து ஃபிட் மைண்ட். எப்ப வேணும்னாலும் அந்த மைண்ட்னால வந்து ப்ரீ ஆக்குபேஷனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா அந்த மைண்ட் வந்து ஃபிட் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இன்டெலக்டும் எப்படி இருக்க வேண்டியிருக்கு, கோலை வந்து டிசைட் பண்றதுக்கு இன்டெலக்டும் வந்து ஃபிட்டா இருக்க வேண்டியிருக்கு. அப்புறம் உபநிஷத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த இன்டெலக்ட் எப்படி இருக்க வேண்டியிருக்கு, ஷார்ப் இன்டெலக்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லையா. அப்ப எல்லா ஆர்கன்ஸும் வந்து நம்மளுக்கு ஃபிட்டா இருக்கணும். அதுக்கு என்ன சாதனா தேவையோ, என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணுமோ அதை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி அது எல்லாத்தையும் ஃபிட்டா வச்சுக்கணும். என்ன ஹெல்த் வந்து நாம நெக்லெக்ட் பண்ண கூடாது, உபநிஷத்தே வந்து நம்மளுக்கு சொல்றது. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கனும் தனித்தனியா ஹெல்த்தியா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்றது. தனித்தனியா அதாவது டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லா ஆர்கன்ஸும் பக்காவா ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்னா பிரயோஜனம் இல்ல. ஏன், அது எல்லாம் வந்து டீமா நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும் இல்லையா. ஒவ்வொரு ஆர்கனும் வந்து நான் தான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு வேலை பண்ணாம போச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்ல கோஆபரேட் பண்றதுக்கு மறுத்துடுது அப்படின்னு சொன்னாலோ என்ன ஆகும், கண்ணுல தூசி விழுந்துடுது அப்படின்னா அந்த டியர் கிளாண்ட் வந்து நான் வேலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், தூசியால வெளியில வர முடியாது இல்லையா.
அப்போ டீம் ஒர்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் டீம் வித்தவுட் டீம் ஒர்க் வில் நெவர் பி சக்சஸ்ஃபுல் இல்லையா, வில் மிசரபிளி ஃபெயில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் பீப்புளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் டீம் ஒர்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இல்லையா. இப்ப வந்து பாட்டு பாடுறவெல்லாம் இருக்கா, இந்த கச்சேரியில வந்து பாட்டு பாடுறவர் வந்து நான் தோடி ராகத்துல ஆதி தாளத்துல ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வயலின் இவர் வந்து இல்ல இல்ல நான் வந்து கல்யாணி ராகத்துல ஒரு மிஸ்டர் சாப்பு தாளத்துலதான் எனக்கு அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் அதை வாசிக்க ஆரம்பிச்சாலோ, இல்ல இந்த மிருதங்கிஸ்ட் இருப்பாரு அவர் வந்து நான் ரூபக தாளத்துக்கு தான் வாசிப்பேன் அப்படின்னு சொன்னா எப்படி என்ன ஆகும், யாராலையுமே வந்து கச்சேரிய கேட்க முடியாது இல்ல, எல்லாரும் எழுந்து ஓடி வர வேண்டியதுதான் இல்ல, கச்சேரி செம்மையா களை கட்டிடும் அந்த நேரத்துல. இப்போ யாராலையுமே என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப இன்டெலெக்ட் வந்து என்ன டிசைட் பண்றதோ மைண்ட் என்ன பண்ணணும் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண கோஆபரேட் பண்ணணும். சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா. மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம், மனஸ் அன்யது வச்சஸ் அன்யது கர்ம அன்யது துராத்மனாம். அப்ப எல்லாம் ஒழுங்கா ஒரே நேர்கோட்ல ஃபங்க்ஷன் பண்றது பேர் ஆர்ஜவம் அப்படின்னு பேர் அதுக்கு. இப்ப இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் டீம் ஒர்க் ரெண்டும் இருந்தா எந்த கோலை வேணாலும் நம்மளால ரீச் பண்ண முடியும். இது வந்து இந்த மந்திரத்தோட ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தோட மீனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ ஹரிஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹ. ஓம்.